ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் பியூட்டி டிப்ஸில் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் ஒரு முட்டை சாப்பிட்றதுனால நல்லதா கெட்டதா, முட்டை வந்து தினமும் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை தான் வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக வந்து தினமும் ஒரு முட்டை சாப்பிட்றதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் வராதுங்க. இந்த முட்டையில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதா வந்து டாக்டர் சொல்கிறாங்க, நிறைய ரிசர்ச் பண்ணி அதோட ரிசல்ட் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் முட்டை சாப்பிடலாம். ஸோ இந்த முட்டையில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, டிஇ, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் வந்து இந்த முட்டையில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் முட்டையை வந்து தாராளமாக வந்து நம்மளோட உணவில் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்து, முடிஞ்ச அளவு நாட்டுக்கோழி முட்டைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம சொல்கிற, நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த எல்லா சத்துக்களுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் பாய்லர் கோழி முட்டையை தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதோட சத்துக்களை வந்து நீங்கள் முழுமையாக பெற முடியாதுன்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவு நாட்டுக்கோழி முட்டையாக வாங்கி சாப்பிடுங்க. நம்மளோட உடம்பு இதையும் எல்லாத்தையுமே வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை, விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தைராக்சின் சுரக்க தேவையான, அதாவது என்சைம், அது சுரக்க தேவையான அயோடின், அப்புறம் டீத்து, போன்ஸு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு உண்டான பாஸ்பரஸ், அதுவும் வந்து இந்த முட்டையில் இருக்குது, ஓகேங்களா? அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய முட்டை சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுதான் காரணம், நம்மளோட பாடி போன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆக்டிவாகவும் வச்சுருக்கோம். ஸோ இதனால தான் வந்து எக்ஸசைஸ் இந்த பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த முட்டையை வந்து ரெகுலராக வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட தசையோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவை. அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையோட வெள்ளை கருவில் வந்து இந்த ப்ரோட்டீன் சத்து வந்து, புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பாடி பில்டிங், அந்த பாடி பில்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாமே வந்து நிறைய முட்டையை வந்து அப்படியே பச்சையாகவே வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ரீசன், ஓகேங்களா? அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ் இருக்குது. என்ன யூஸ் பார்த்திங்கன்னா வந்து, கர்ப்பிணி பெண்கள் வந்து தினமும் வந்து ஒரு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சிசுவுக்கு உண்டான எல்லா சத்துக்களுமே வந்து இந்த முட்டையை சாப்பிட்றது மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து எல்லா சத்துமே வந்து இந்த முட்டையிலேருந்து அவங்க எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஸ்ட்ராங் போன்ஸு, டீத்து, அதுக்கப்புறம் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இதில் நிறைய இருக்குது இந்த முட்டையில். அப்புறம் முடி நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு முட்டை நம்ம தினமும் வந்து நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கிறதுனால இவ்வளோ கிடைக்கிது. ஸோ இனிமேல் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா, தைரியமாக சாப்பிடுவீங்களா? ஆமாங்க, தைரியமாக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டையில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இது இருக்குது, அதாவது எந்த உணவுலையுமே கிடைக்காத கோலைன் அப்படின்ற ஒரு சத்தானது வந்து இந்த முட்டையில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கோலைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஸ் இருக்குல்ல, பாடி உடம்பில் இருக்க செல்ஸோட லேயரோட க்ரோத்துக்கு வந்து, செல் லேயரோட க்ரோத்துக்கு வந்து இது ரொம்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த முட்டை சாப்பிட்றதோட சத்து வந்து நமக்கு வந்து உதவி புரியுது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் வந்து இந்த முட்டையில் வந்து இருக்குது, ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் கேன்சரு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த முட்டை சாப்பிட்றதுனால. அதுக்கப்புறம் நம்மளோட இதயத்தையும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, கண்ணை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, நம்மளோட வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். ஸோ இதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து முட்டையை வந்து நம்மளோட உங்களோட உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸில் சந்திக்கிறேன். நன்றி.